ஆல் இன்னைக்கு நவிஸ் ஜங்ஷனில் நம்ம பூ விநாயக சக்தி ஸ்பெஷல் பூர்ண கொல்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பூர்ண கொல்கட்டைக்கு மோல்டே தேவை இல்லை மோல்டு வச்சியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் மோல்டு இல்லாமலும் நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் அது என்னென்ன செஞ்சு செய்கிறப்ப காமிக்கிறேன் கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து பூர்ணம் எப்படி வெந்திருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கு நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இப்போ தண்ணியில் கல் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம் அது அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நல்லா தண்ணி வந்து தளபல நல்லா கொதிக்கணும் ரொம்ப கொதிக்க விடுற மாதிரி கொதிக்கணும் அதில் பட்டர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் மாவில் வந்து எண்ணெய் கூட ஊற்றிப்பாங்க நான் வந்து பட்டரை வந்து நெய் ஊற்றிப்பாங்க நம்ம நெய் இல்லாதனால பட்டரை வந்து நான் எப்போவுமே தண்ணியிலே போட்டு இது பண்ணிக்கிறேன் மாவில் போட்டால் கொஞ்சம் திப்பித்தட்டோம் அங்கங்கே இருக்கும் ஸோ தண்ணியிலே போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம் இதில் உப்பு போடலை ஏன்னா தண்ணியிலே உப்பு போட்டதுனால அது உப்பு போடலை இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அந்த எண்ணெய் இதோட நல்லா சுவாசமாக வந்துருச்சு இதை வந்து நான் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன் எங்கள் கம் கம்மி கம்மியாக ஊற்றி கலந்துக்கணும் ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டா இப்போ மாவு பிசு பிசுன்னு ஆகக்கூடாது ரொம்ப ஊற்றி பிணையக்கூடாது கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் கைவிடாமல் கிளறி நல்லா கட்டித்தட்டாமல் நம்ம இப்போ செஞ்சுக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது பதமாக பிணையணும் இதில் மாவு தான் பதம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா வரும் கொழுக்கட்டை கட்டி கட்டித்தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும் இதுவே பிசு பிசுன்னு ஆகிடுச்சு நீங்கள் கையில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவு தொட்டு பார்த்தா கூட ஒட்டாமல் இருக்கும் பாருங்க தொட்டு பார்த்தா எனக்கு ஒட்டுது கொஞ்சம் தண்ணி கூட ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தொட்டு பார்க்குறேன் அப்படியும் வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுறதுனால நான் வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு இது பண்ணிக்கிறேன் ஏன்னா அடுப்பில் வச்சு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக அந்த ஈரப்பதம் போயிடும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு கை விடாமல் கிளறணும் அடுப்பில் வச்சுட்டு விட்டுறாதீங்க கை விடாமல் கிளறணும் இப்போ கொஞ்சம் க கையில் வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ எண்ணெய் கையில் தொட்டுட்டு இப்போ மாவு பாருங்க வந்துச்சு இந்த இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னது ஒரு லெமன் ஸ்கூசர் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் பூரணம் வந்து முன்னாடி செஞ்சு வச்சுருந்தேன் அது வந்து நம்ம ஃபில் பண்ணி எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்ட் மாடல் ஷேப்பில் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம பூண்டு ஷேப் அந்த கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் பாருங்க அதில் வந்து ஷேப் அந்த மோல்டோட ஷேப்பே இதில் கிடச்சிரும் ஸோ மோல்டு தான் வாங்கணும் அப்படியே கையில் தட்டினா நல்லா வரல அப்படின்லாம் அதில் இப்போ மோல்டு என்கிட்ட இருக்குது அதுலேயும் செஞ்சு காமிக்கிறேன் மோல்டில் செய்யும்போது அந்த அந்த போது அந்த மாவு வந்து பிரியாமல் வர்ற மாதிரி இருக்கணும் மோல்டில் வந்து அதுதான் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும் பாருங்க ஃபில் பண்ணியாச்சு இப்போ பிரிக்கிறோம் பிரியாமல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடு அடுப்பில் பானை இட்லி பானை வச்சு அவிக்கிறோம் பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆக்சுவலாக நான் நிறைய நேரமே விட்டுட்டேன் நல்லாவே வெந்து செல் விட்டுருக்கு தான் கொழுக்கட்டை இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ரொம்ப நேரம் வெந்திருக்கு இப்போ அறுநோன்னு எடுத்தாச்சு நல்லா வந்திருக்கு சில இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மோல்டே ரொம்ப ஸ்கூசர் நல்லா டைட்டாக ஸ்கூஸ் பண்ணுறதுக்கு மோ மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நல்லா தின் லேயராக வரும் அந்த அவுட்ரு சர்ஃபீஸு கொஞ்சம் இந்த இந்த லெமன் ஸ்கூசர் கொஞ்சம் திக்னஸாக தான் அந்த இது வருது அந்த மோல்டில் செஞ்ச பூர்ண கொழுக்கட்டையும் பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தேங்க்யூ